நாளுக்கு நாள் உலகம் நவீனமயமாகிக் கொண்டிருக்கிறது, பாவங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய வாழ்வில் தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்துள்ளது. அனைவரிடமும் ஆண்ட்ராய்டு ஃபோன் உள்ளது. என்ன பார்க்கிறோம், எதற்காக பார்க்கிறோம் என்பதை நாம் இக்காலகட்டங்களில் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நமது கைபேசியில் எவ்வளவு நன்மைகள் உள்ளதோ அதற்கீடாக தீமைகளும் நிறைந்து உள்ளது. அதில் ஒன்றுதான் ஆபாச வீடியோ தளம். பிரியமானவர்களே, ஆபாச வீடியோக்களை காண்பவர்கள் விபச்சாரம் செய்பவர்களுக்கு சமமானவர்கள். ஒருவேளை பொழுதுபோக்கிற்காக அது போன்ற வீடியோக்களை பார்க்கலாம். நண்பர்களுடன் சேர்ந்தோ அல்லது தனிமையில் இருக்கும் பொழுதோ பார்க்கலாம். ஒரு முறையாவது அதில் என்னதான் உள்ளது என்று நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் எல்லாம் முடிந்தது. நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். இப்பாவங்கள் உங்களை அழிக்காமல் விடாது. இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதும் மிக மிக கடினம்தான். வேத வசனங்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசரக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆம் பிரியமானவர்களே, ஆபாசத்தின் விளைவுகள் மிகவும் கொடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அதிலிருந்து விடைபெறுவது மிகவும் கடினம். ஏன் ஆபாச வீடியோக்களை பார்க்கக்கூடாது என்பதற்கான 7 மிக முக்கிய காரணங்கள். 1, ஆபாசம் கொடிய விஷத்திற்கு சமம். 2, குடும்ப வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் வீணடிக்கிறது. 3, தனி மனித ஒழுக்கத்தை சீரழிக்கிறது. 4, தேவனை மகிமைப்படுத்த முடியாத சரீரமாக உங்கள் உடல் மாறுகிறது. 5, நல்ல எண்ணங்களையும் மனசாட்சியையும் அழிக்கிறது. 6, ஆபாச படங்கள் மனிதனை அதற்கு அடிமைப்படுத்துகிறது. 7, நரகத்திற்கு அனுப்பி வைக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உபவாசம், இடைவிடா ஜபம், பாவ அறிக்கை, பூர்ண மனந்திரும்புதல் உங்களை விடுதலையாக்கும். பாவம் உங்களை கடவுளிடமிருந்து பிரிக்கும் வல்லமை கொண்டதுதான். ஆனாலும் கடவுளை உங்களிடமிருந்து பிரிக்கும் வல்லமை கொண்டது அல்ல. ஆமென்.